பிரித்துதக இயக்குனர் ராம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தங்கமீன்கள் அப்படிங்கிற ஒரு படம் நடந்து இப்படி ஒரு ஆடியோ லான்ச் நடந்து இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னா அதுக்கு முழு முதற் காரணம் திரு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும்னா அவர் மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா பணம் வச்சுருக்க எல்லாத்தாலையும் படம் எடுத்துட முடியாது. நான் அவர் என்கிட்ட ஒரே ஒரு கதை கேட்டார். அதுக்கப்புறம் நான் எங்கே ஷூட் பண்ணேன்னு கேட்கல, யார் ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணேன்னு கேட்கல, யார் உங்கள் படத்தில் ஹீரோயின் கேட்கல, இந்த குழந்தை ஏன் நடிக்குதுன்னு கேட்கல, ஏன் இந்த குழந்தையை நடிக்க வைக்கலன்னு கேட்கல. த டோட்டல் ஃப்ரீடம். நான் நினச்ச இடத்துல படம் எடுத்தேன். நான் எந்த ஊரில் படம் எடுக்கிறேங்கிறதே நான் சொன்னால் தான் கேட்டு வரேன். அந்த மாதிரி படம் எடுத்து முடிஞ்சு நீங்கள் தயவு செஞ்சு விட பாருங்கள் சார், நான் தான் கம்பல் பண்ணி பார்க்க வச்சேன். அவர் கொடுத்த அந்த ஒரு பரிபூர்ண சுதந்திரம் தான் ஏன்னா நான் நினச்ச படத்தை எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். அப்படி ஒரு கிரியேட்டரை மதிக்கக்கூடிய ஒரு டைரக்டருடைய ஸ்கில்ஸை நம்பி ஒரு படத்தை ஒப்படைக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தான் தமிழ் திரையுலகத்திற்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனமாக ஃபோட்டான் கதாசையும் அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளராக கௌதம் வாசுதேவ் மேனனையும் நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் அடுத்ததில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா அது வந்து சாதனா. வந்து ஒரு அவளுக்கு வந்து ஒரு அவள் நடிக்க வந்தப்போ அவளுக்கு வயசு 8. அப்போ இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தால் இவ்வளோலாம் பேச மாட்டேன், இப்படி மைக் பிடிச்சி பயங்கரமாக பேசுகிறா, பயங்கர லாஜிக்காலாம் பேசுகிறா. இப்போ கொஞ்சம் ஒரு ஹீரோயின் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா, அப்போ ஒரு உண்மையாகவே குழந்த மாதிரி இருந்தா. அந்த ஒரு குழந்தை அதிகபட்சம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். ஆனால் நாங்கள் நாகர்கோவிலில் சில சமயங்களில் இதோடு இந்த லொக்கேஷன் போயிருங்கிறப்ப டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் வந்தப்போ நான் அவளை கூப்பிட்டு போய் சொன்னேன், இங்கே பாரு இந்த படம் எடுத்தாலும் எடுக்காட்டியும் கேமராமேன் சார் எடுத்த படத்துக்கு போயிடுவார், ஆர்ட் டைரக்டர் எடுத்த படத்துக்கு போயிடுவார், நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் இருப்போம், அதனால் நம்ம ரெண்டு பேருக்கு தான் இந்த படம், நீங்கள் சொன்னால் இன்றைக்கி நைட் எடுக்கலாம் இல்லைன்னா எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, நீங்கள் இங்கேயே பக்கத்தில் ஒரு பெட் போடுங்க, அரை மணி நேரம் தூங்கினா தூங்கிக்கிறேன், எப்போ எழுப்புனா எழுப்புங்க, நான் வந்து நடிக்கிறேன். நான் அப்படி படப்பிடிப்பு தொடங்கி 4வது நாள் சொன்னாவ கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை வந்து கடைப்பிடிச்சிட்டே இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் கூட புதிய தலைமுறை இன்டர்வியூவில் கோட் போட்டுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு தான் கேட்டால் நான் சொன்னேன், நான் டைரக்டர் கிடையாது, இனிமேல் நான் ஹீரோயின் ஆகிட்டேன், நீயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவளுக்கு ரொம்ப இந்த படம் உருவாவதற்கு அவ்வளவும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த அனைத்து குழந்தைகளும் அந்த நித்யஸ்ரீ, இவ்வளோ நீங்கள் படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் பூரி நித்யஸ்ரீன்னு கூப்பிடுவீங்க, அது என்னென்னு நான் இப்போ சொல்ல விரும்பலை. நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் இவ தமிழகத்துக்கு இவ தான் பூரி நித்யஸ்ரீ, எப்படி நிழல்கள் ரவின்னு ஒருத்தர் இருக்காரோ அது மாதிரி இவ வந்து கடைசி வரைக்கும் பூரி நித்யஸ்ரீனே இருப்பாள். அநேகமாக உனக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேத்திலாம் வந்தால் கூட உன்னை அவன் பேரெல்லாம் பேத்திலாம் பூரி நித்யஸ்ரீ பாட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வலுவான ஒரு கதாபாத்திரத்தை பண்ணால், முதல்ல வந்து இவள் நடிக்கிறப்ப இவளுக்கு ஒரு 6 வயசு தான் இருந்திருக்கும். ஒரு 2 காட்சிகள் நடிக்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனால் அப்புறம் அவள் நடித்தது பார்த்ததுக்கப்புறம் அவளுடைய காட்சிகள் ஒரு 6-7 மாறிடுச்சுன்னு சொல்லப்போனால், சில சமயம் ஒரு ஆர்டிஸ்ட் வர்றப்ப ஸ்கிரிப்ட் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்டை உண்மையாகவே வேற ஒரு ஸ்பேஸில், ஒரு ஹிலேரிய ஸ்பேஸில் இன்னொரு லேயருக்கு எடுத்துகிட்டு போனதில் நித்யஸ்ரீயோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்புறம் ராமு சார், அவர் இந்த படத்தில் நான் ஏன் எப்படி நடிக்க வேண்டிய சிக்கல் உருவாச்சுன்னா, இந்த படத்துக்காக நான் நிறைய தயாரிப்பாளர் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் நடக்கலை. இப்போ கௌதம் சார் கதை கேட்டு ஒரு கண்டிஷன் சொன்னார், நீங்கள் நடித்தா நான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. சரி அப்படின்னு சொல்லி 2 வாரம் யோசிச்சு நடிக்க ஆரம்பித்தேன். அப்போது சார் நம்ம நடிக்கிறதா தான் நமக்கு அப்பா மாதிரி ஒருத்தர் வேணும்னு எனக்கு ராமு சார் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா அவர் அப்படியே என்னுடைய தாத்தா மாதிரியே இருப்பார். எனக்கு ஒரு சங்கரன் தாத்தான்னு ஒரு தாத்தா இருந்தார், மிலிட்ரி தாத்தா, எங்கள் அம்மாவோட அப்பா. அப்படியே HSL 100% அவர் தான். என்னை வந்து NCC கூப்பிட்டு போனது அவர் தான், நைட்டு கால் பிடிச்சி விட்டது அவர் தான். அவரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு எங்கள் சங்கரன் தாத்தா ஞாபகம் தான் வரும். ஸோ அவர் இந்த கூட இருக்கக்கூடிய அந்த 40 நாளில் நான் வந்து எங்கள் தாத்தா கூட இருந்த மாதிரியே இருந்துச்சு. எங்கள் தாத்தாவும் அவரை மாதிரியே பாடுவார். ஸோ வந்து ஸோ இவர் ஏதோ ஒருத்தர் ஜெனட்டிக்கலாகவே நம்ம அப்பா மாதிரி தான் இருப்பார். அங்கே கூப்பிட்டுவோம், நான் கூப்பிட்டேன். கிட்டத்தட்ட 40 நாட்கள் எங்கள் கூடவே இருந்தார், இரவெல்லாம் பாட்டு பண்ணார். அவரும் அந்த ஸ்கிரிப்டை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனார். அப்புறம் ரோகிணி மேடம், இந்த படத்தில் வந்து அவங்க என்னுடைய அம்மாவை நடிச்சிருக்காங்க. அவங்க நியாயமாக என்னோடய அம்மாவை நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வயது வித்தியாசங்கிறது ரொம்ப கம்மி. அவங்க நடித்ததுக்கான காரணம் அவங்களுக்கு இந்த திரை, இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சது, இந்த கதை பிடிச்சது, அதில் அவங்களுடைய பங்கு இருக்கணுங்கிறதுக்காக அவங்க நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மிஸ்,
இவங்க நாங்கள்லாம் சில்லா மிஸ்ன்னு கூப்பிட்றோம். உங்கள் பேர் சாரி லிசி. ஆ லிசி, முதல்ல வந்து நிறைய மிஸ்ஸுகள் இருந்தாங்க ஸ்கூலில், குயில் மிஸ், குண்டு மிஸ், லதா மிஸ் அப்படிலாம் வச்சுருந்தோம். இவங்க ஆடிஷனுக்கு வந்தாங்க, வந்து ஒரே ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தேன், சொல்லி கொடுத்துனா இல்லையா அப்படிங்கிற டைலாக் சொன்னாங்க. சொன்னோன்னே முடிவு பண்ணிட்டேன் எல்லா கெட்ட மிஸ்ஸும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் உள்ளுக்கு வரப்போ ஸ்கிரிப்ட் எப்படி டெவலப் ஆச்சு நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். அப்படி மாற்றினது இவங்களும் ஒரு முக்கியமான காரணம். இதுக்கப்புறம் இந்த நாங்கள் இன்னும் வெளியில் சொல்லாமல் இருக்கோம், இந்த படத்தில் நடிகை பத்மபிரியா அவங்க வந்து ஒரு கௌரவ தோட்டத்தில் நடிச்சிருக்காங்க, எவிட்டா மிஸ்ங்கிற கேரக்டர். அது தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான கேரக்டராக அவங்க நம்பினாங்க. ஸ்க்ரீன் டைம், ஸ்க்ரீன் பெர்சன்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தால் கூட அதை நான் பண்ணுவேன்னு கேட்டு பண்ணாங்க. அவங்க இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இதுக்கப்புறம் இந்த ஒரு 5 வருடங்களில் நான் வந்து இந்த கடந்த 3 வருஷம் இந்த படம் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவுலையும் என்னை பற்றி அப்பப்போ குட்டி குட்டி நியூஸ்லாம் போட்டு இப்படி ஒரு டைரக்டர் இருக்காருன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். ஒரு